வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க நேம்னா? ஜேபி சரவணன். ஜேபி சரவணன். மாமன்ன பாத்தீங்களா? ஆ பார்த்தோம் பார்த்தோம், படம் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு படம். புது படம், புது படம் நல்லா இருந்துச்சு. எங்கள் தலைவர் ரொம்ப நாள் கழிச்சு வடிவேல் நடிச்சிருக்காரு. அதில் எங்கள் தலைவர் எங்கள் வாழ்வாதாரத்தை எடுத்து ஒரு இதாக நாங்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறோம், ஒரு சிறு சமுதாயமாக இருந்தாலும் நாங்களும் இதில் இருக்கிறோன்னு வலுவாக எங்களுக்கு வந்து காமிச்சது வந்து மாமன்னம் படத்தில் எங்கள் உதயநிதி ஸ்டாலின் வந்து மிக அருமையாக எங்களை வந்து காமிச்சிட்டாரு. எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அதில் அவர் காமிச்சிட்டாரு. அதனால் அவருக்கு மிக கோடான கோடி நன்றி அவருக்கு. மேலுமே பெரிய விஷயம் அது. எங்கள் ஆளுங்க நிறையா பேர் ஜாதி சான்றிதழ் கிடைக்காத, இந்த பன்னியாண்டிங்கிற சமுதாயத்துக்கு ஜாதி சான்றிதழ் கிடைக்காத, இப்போ பக்கமாக கூட திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பொண்ணு செத்து போச்சு, சரி இறந்துருச்சு. எங்களுக்கு வந்து ஜாதி சான்றிதழ் இவங்களுக்கு இருக்குது. 55வது பிரிவின்படி ஜாதி சான்றிதழில் பன்னியாண்டின்னு எஸ்சி சர்டிஃபிகேட்டில் வருது வருது எங்களுக்கு. அது ஒரு இதை உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் மூலிமா நாங்கள் கேட்டுக்கிறோம். கேட்டு கொடுங்க 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 கொடுங்க. வந்து ஒரு பன்னிக்குட்டி வச்சு நடித்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெரிய விஷயம் இது. வந்து நம்ம என்னன்னு சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஒவ்வொரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு மரியாதை இருந்தாலும் ஒரு இடத்துல இதுக்கான மரியாதை இருக்காது. சரியானபடி ஐயா அவன் பண்ணி வளர்த்துறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மரியாதை இருக்காது. அதையும் தாண்டி அவர் வந்து இந்த இதை செஞ்சாருங்கிறப்ப அவர் கிரேட் தான் அவர். உண்மையாலுமே அவர் வந்து ஒரு கிரேட் தான் அவர். இதுக்கே நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு இது பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். அவரை வந்து நாம் என்னமோ நினச்சோம், ஆனால் அவர் செஞ்ச விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயம். ஒரு சின்ன அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை ஆதாரம் இது ஒன்று இருக்குதா அப்படின்னு இன்னுமே நிறைய பேருக்கு தெரியாது. உலக அளவுக்கு பண்ணி என்னன்னு தெரியாது, இந்த பண்ணி வளர்த்துற தொழில் என்னன்னு தெரியாது. அது குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும்தான் செய்யுது, அது குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும்தான் செய்கிறாங்க, எல்லாரும் செய்யறதில்ல. ஆனால் இப்படி ஒரு தொழில் இருக்குது, இந்த மாதிரி இவங்க ஒரு சமுதாயம் இருக்குது அப்படின்னு அந்த மாமன் மன்னனத்தில் எடுத்து காமிச்சது மிகப்பெரிய விஷயம். அதை நம்ம வாழ்க்கையில் பூரா மறக்கக்கூடாது. அதை அவர் நாம் மிகப்பெரிய ஒரு சக்தி தான். அவர் கடைசி படமாக இதை நடிச்சிருக்காரு. ஆஹா, அதை வந்து அவர் மறுபரிசனை செய்யணும். மறுபரிசனை செய்யணும் அவர் வந்து இனிமே வந்து அதை மறுபரிசனை செய்யணும். அவர் வந்து இதோட அவர் நிற்க கூடாது. அவர் இந்த படத்துல பன்னிக்குட்டிக்கு பால் எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து ஹீரோயின் எல்லாம் பன்னிக்குட்டி வச்சு கொஞ்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் தான் உண்மையாலுமே. அதான் எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய எங்களுடைய சூழ்நிலை என்னங்கிறத இதில் நல்லாவே நாங்களும் ஒன்றும் கெட்டதில்லை, இதுவும் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு பொருள் தான், நாங்களும் இருக்கிறோம் இருக்கிறோம் அப்படிங்கிறத எங்களையும் ஒரு இதாக பாருங்க அப்படிங்கிறத அந்த படத்தில் அவர் மிக தெளிவாக காமிச்சிட்டாரு. மேலுமே அவரை நாங்கள் பாராட்டுறோம். எங்கள் சமுதாய சார்பில் அவரை நாங்கள் பாராட்டுறோம். தளபதி ஐயா நன்றி. தளபதியும் நாங்கள் பாராட்டுறோம். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் எத்தனை வருஷமாக இது பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 30-40 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம். 30-40 வருஷமாக. ஓகேண்ணா. பன்னிக்கறியில் என்னென்ன ஸ்பெஷல்? பன்னிக்கறி வந்து ஒரு கிலோ கறி வந்து இன்னைக்கு 300 ரூபாய்க்கு போயிட்டுருக்குது. முந்நூறுரூவாய்க்கு போயிட்டுருக்குது. அதனால் இதில் தின்னாவே எல்லாம் உடம்புக்கு நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூலிங்கு உடம்புக்கு வந்து இந்த மூலம் இந்த சூடு அம்மாவாத்து வர்றது இந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. நல்லா இருக்கும். குழந்தைகள் கூட கொடுக்கலாம். பன்னிக்கறி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தான். உடம்புக்கு நல்லது தான். அம்மா போடுறதும் தவிர்க்கலாம். ஆமா, வெய்ய காலத்துல இது கொஞ்சம் பரவாயில்ல. ஆமா, கூலிங்கு தான். எப்ப பண்ண இந்த சந்தை? செவ்வாய்க்கிழமை மட்டும்தான், ஒரே நாள். சாயந்திரம் காலி முடிச்சுட்டு தான் போவோம். 1 கிலோ 2 கிலோ எடுப்பாங்க எடுப்பாங்க எடுப்பாங்க. சாப்பிட்றவங்க விரும்பி எடுப்பாங்க, இருக்கிறாங்க விரும்பி. இதே சாப்பிட்றவங்களும் முக்காவாசி பேர் ஒரு 75% லைக் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நாம் வந்து பண்ணிங்கிறோம். ஆமாம், இதை வந்து நம்ம ஒரு சாதாரண ஏதாவது வெளியாளுங்க அது ஒரு பண்ணிம்பாங்க. ஆனால் ஒரு தேவமோ நல்லதோ கெட்டதோ எதுக்காக இருந்தாலும் எல்லாம் குலதெய்வ பண்ணி இந்த பண்ணி குலதெய்வத்தில் பண்ணி கொடுத்தா தான் தேவம் பண்ண முடியாது. பண்ண முடியாது. அப்படி இருப்ப முப்பூசம் போது பூசங்கிறப்ப இதுக்கு அவர் அங்கம் அங்கம் காலங்காலமா அந்த காலத்துல இருந்து ஆதி காலத்துல இருந்து பாட்டம் போட்ட காலத்துல இருந்து அப்படியே வந்துகிட்டு இருக்குது. தொழிலா வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. யாரும் வளர்த்துறதுக்கான இதை உருவாக்குறது இல்ல. உருவாக்குறது இல்ல. எங்கயா வெளியே தெரிஞ்சிச்சுன்னா உடனே ஆபீஸுக்கு போன் பண்றாங்க, அங்க பண்றாங்க, இங்க வராங்க, அவங்க வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால இது மூலமா சொல்லிக்கிறோம்னா இதுக்கு ஏதாவது ஒரு ஒரு மானி மாதிரி ஏதாவது பண்ணி அரசாங்கம் அரசாங்கம் ஏதாவது இதுக்கு ஒரு பண்ணனா நல்லா இருக்கும். தொழில் மாதிரி அமைச்சு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். எங்காலுங்கன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க இருக்காங்க இட வசதி இல்லாதான் தவிழிச்சிட்டு இருக்காங்க வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இட வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் வளர்த்துறதுக்கு. சரிங்க.
ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுப்பாளையம் சந்தையில் கூர்கறி வீடியோ எடுக்கிறதா நம்ம போயிருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்னிக்கறியை பற்றி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பன்னிக்கறி எடுத்துகிட்டு இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எங்கள் சமூகத்தை பற்றியும் படத்தில் பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப ஸோ அவங்களுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் மூலயமா நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த வீடியோ. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் நம்ம சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜனா அண்டு உதயநிதினா என் கீர்த்தி சுரேஷ் மற்ற வடிவேல்னா இன்னும் மற்ற படக்குழுவினர் மொத்த எல்லாத்துக்குமே அதில் ஒர்க் பண்ண சின்ன சின்ன யூனிட்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம். இப்படி ஒரு சமூகத்தை பற்றி ஒரு மெயின் கருவாக வச்சு இப்படி ஒரு மூவி எடுத்ததுக்கு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த மாதிரி ஒரு மூவி வரும்போது. அதுக்காக தான் கைஸ் மெயினாக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் தான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். மறக்காம டிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி ஓகே கைஸ், பாய்.